எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா சினிமா நியூஸில் சமந்தா நாக சைத்தன்யாவுடைய இஷ்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு ஏன் பிரிஞ்சாங்க எதெல்லாம் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெட்டில் தேடின தேடி சர்வே பண்ண ஒரு விஷயத்தை தான் கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு காரணம் சொல்லியிருந்தாங்க கடைசியில் நான் என்ன சொல்லி முடிச்சிருப்பேன் அப்படின்னா இத்தனை காரணங்கள் இருந்தாலும் என்ன காரணம் அப்படின்னு சமந்தாவோ நாக சைதன்யாவோ சொல்லாத வரை நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருந்தேன் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேறு மாதிரி திருப்பி விட்டாங்க இன்றைக்கி அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நிறைய காரணங்கள் வந்துட்டு சமந்தாவுக்கும் நாகசைதன்யாவுக்கும் நாகார்ஜுனுக்கும் இடையில் சொல்லி பேசியிருந்தாங்க அதெல்லாம் என்ன என்னங்கன்னா சிம்பிளாக பார்க்கலாம் ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சமந்தா வந்து யாரையும் மதிக்கிறது கிடையாது ரொம்ப ரூடாக இருக்கிறாங்க எதுலேயும் கண்டுக்கிறது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போகிறாங்க வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பறுக்காத ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க மற்ற நடிகர்களோட சம்மந்தாவுடைய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒரு மாதிரியாக சைதன்யா வந்துட்டு முக நாக சைத்தன்யாவை முகம் சொலிக்க வைக்கிது அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்கள் சொன்னாங்க சொத்தில் பங்கு கேட்டாங்க அப்படி இப்படின்லாம் ஸோ அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு பெருசாக வர்றதுக்கு வழியே இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமில் வந்துட்டு மாமனார் மாமியார் மருமம் பிள்ளை கூட்டிங்கன்னு ஒரு குடும்பத்தோடு நடத்துகிற மாதிரியே நம்ம செலிப்ரிட்டிஸ்லாம் அப்படி கிடையாது அது மட்டும் கிடையாது உலக செலிப்ரிட்டிஸ் யார் தான் சினிமா ஹவுஸ் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக வாழ்க்கை இப்போ நம்ம தனுஷ் ஐஸ்வர்யா எடுத்துக்கோங்க தனி லைஃப் தான் அதே மாதிரி செல்வராகவன் எடுத்துக்கோங்க அவரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக தான் இருக்கார் சூர்யா ஜோதிகா கார்த்தி அவருடைய வைஃப்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக தான் இருப்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரி நாம வாழ்ற மாதிரி இந்த மாமனார் மாமியார் நாத்தனார் மூத்தனார் அப்படிங்கிற மாதிரி எந்த நாரோடையும் வாழ்கிற வாழ்க்கை கிடையாது ஸோ சம்மந்தாவும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே வந்துட்டு அவங்க சம்பாரித்த பணத்தை எல்லாம் போட்டு ஹைதராபாத்தில் வந்து பெரிய லக்ஸரி பில்டிங் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதில் தான் வந்துட்டு நாக தன்யாவும் சம்பந்தாவும் கூடியிருந்தாங்க நாக தனியாக போய் ஜாயின் பண்ணிக்கிட்டார் அவர் அவங்களுக்காக தனியாக வந்துட்டு எதுவும் வீடு கீடு கட்டலை அந்த வீட்டோடய ரெண்டு பேரும் போய் குடியிருந்தாங்க ஸோ அவங்கள பற்றின ரகசியங்கள் வந்து குடும்பத்துக்கு வர்றதுக்கு வழி இல்லை தான் நாகார்ஜுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கனத்தை இதயத்துடன் பேசுகிறேன் அப்படி இப்படிலாம் என்னமோ சென்டிமெண்ட்டாக பேசியிருந்தேன் பேசியிருந்தார் ஏன் அப்படின்னா இவங்கள பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் நாகார்ஜுனுக்கு தெரியாது என்னமோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்க ஓடி போயிட்டாங்கிற மாதிரி தான் அவர் நான் என்னுடைய சப்போர்ட் வந்துட்டு நான் சம்மந்தாவுக்கு தான் இவங்க பிரிஞ்சதில் எனக்கு மனசு வருத்தம் தான் அப்படின்னு ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி தான் பேசியிருந்தார் காரணம் என்ன கேட்டால் அவங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் இதுதான் சரி ஓகே இது வந்து பழைய பிரச்சனை நம்ம இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வீடியோவில் பேசியிருக்கிறோம் ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா கங்கனா ராணாவத் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செய்தி சேனல் தான் நான் பார்த்தேன் ஒரு சினிமா துறையை சேர்ந்த அரசியல் உள்ள ஒரு தமிழ் சேனல் செய்தி சேனல் அதில் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க இந்த செய்தியே போட்டாங்க என்ன அப்படின்னா கங்கனா ரணாவத் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதில் என்ன அப்படின்னா என்ன கேப்ஷனே கொடுத்தாங்கன்னா சமந்தாவுடைய முறிவில் சந்தோஷப்பட்டு கொள்ளும் நடிகை அப்படின்னு சொல்லி தான் கேப்ஷனே கொடுத்துருந்தாங்க சரி யாராக இருக்கும் ஏன்னா இவ்வளோ ஒரு கே ஒரு மனசு கஷ்டப்படுற ஒரு விஷயம் இதை போய் யாராக சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தா அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சமந்தாவோடைய இந்த முறிவுக்கு அந்த மிகப்பெரிய நடிகர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கங்கனா ரனாவத் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க யாரை குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஆமீர்கானுக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனையை வச்சு இவங்க ஆமீர்கானை தான் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கங்கனா ரனாவத் கூட அமீர் கான்னு சொல்லலை அந்த மீடியாவில் தான் சொன்னாங்க என்னென்னு அப்படின்னா இப்போ நான் முதல்ல சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன் கங்கனா ரனாவத் வந்து சமந்தாவோடைய இந்த முறிவுக்கு காரணம் அந்த பெரிய நடிகர் அவர்தான் வந்துட்டு நாக சைதன்யாவுக்கு சொல்லிக் கொடுத்து சமந்தாவை டைவர்ஸ் பண்ண வச்சாரு அப்படின்னு சொன்னாங்க மீதியை வந்துட்டு அந்த ரிப்போர்ட் அந்த செய்தி வாசிப்பாளர் அவர் படிக்கிறார் அவர் யாரையும் எழுதி கொடுத்துருப்பாங்க அவர் படிக்கிறார் என்ன படிக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே ஆமீர்கானுக்கும் கங்கனா ராணாவத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அதை மையமாக வச்சு கூட இவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் நியூஸ் சேனலில் தான் முதமொத இது சொன்னாங்க கங்கனா ராணாவத் ஆமீர் கான் தான் இந்த மு முறிவுக்கு காரணமானவர்னு கங்கனா ராணாவத் அவங்க வாயால் சொல்லவே இல்லை சரி ரைட் எந்த இடத்துலையாவது கங்கனா ரணாவத் வந்துட்டு ஆமீர் கான் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தராது ஒரு சோர்ஸ் கொடுக்க முடியுமா முடியாது ஏன்னா அவங்க சொன்ன வீடியோவில் தெளிவாக பேசியிருந்தாங்க ஒரு மூத்த நடிகர் ஒரு பெரிய நடிகர் தான் இதுக்கு காரணம் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவையே நான் பார்த்தேன் ஸோ இதை தேவையில்லாமல் மீடியாவில் இந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை பெருசு பண்ணி ஆமீர் கானை பிடிச்ச இழுத்து உள்ளே விட்டாங்க அந்த மனுஷன் நல்ல மனுஷன் எது வரைக்கும் எந்த கான்ட்ரவர்சியான பிரச்சனைகளில் வந்துட்டு எதுலேயுமே மாட்டாத ஒரு நடிகர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்திய அளவில் வந்துட்டு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் கூட பார்த்திங்கன்னா நிறைய கிசு கிசு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சிக்கி பிறண்டு உருண்டு இருந்துச்சவங்களாம் இருக்காங்க பட் மலையாளத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மம்முட்டி மோகன்லால் இன்னும் ஒரு சில நடிகர் அதே மாதிரி ஆமீர் கான்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே சிக்காத ஒரு நடிகர் ரைட்டு இது ஒரு பக்கம் நான் கொடுக்குற சர்டிஃபிகேட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா இது உலகமே அறிஞ்ச ஒரு விஷயந்தான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா நாக சைத்தன்யா என்ன பச்சை பிள்ளையா நாக சைதன்யாவுக்கு ஃபேமிலி இல்லையா நாக சைதன்யாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நாகார்ஜூனாகிட்ட போய் சொல்லணும் இல்லை வந்துட்டு இப்போ இருக்கிற அம்மா கிட்ட சொல்லணும் ஏன்னா நாக சைதன்யோடைய அம்மா வேறு நாக சைதன்யாவுடைய அம்மா வந்து நடிகர் வெங்கடேஷோடைய தங்கச்சி ஸோ அங்கே போய் இவங்க வந்துட்டு இவர் போய் பஞ்சாயத்து வைக்கணும் ஏன் சம்பந்தம் இல்லாமல் ஆமீர் கான்கிட்ட போகணும் ஆமீர் கான் வந்துட்டு ஏன் உன் முன்னாடியே டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லணும் சரி ஆமீர் கான் டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டா நாக டைவர்ஸ் ஏன் பண்ணணும் எதுக்காவது ஒரு முடிச்சு இருக்க ஏதாவது ஒரு லிங்க் இருக்க பாருங்க எதுவுமே இருக்காது அப்படி வந்துட்டு அடுத்தவங்க சொல்லி கொடுத்து தான் முன்னாடியே டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ முட்டாளாக நாக சைத்தன்யா என்ன மாதிரி பாரம்பரியமான குடும்பம் அறிவு அவ்வளோ ஒரு தரமட்டத்திலேயே அறிவு இருக்கும் இதை கூட யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா பல பேர் பல மாதிரி பேசுகிறாங்க நான் ஒரு நிறைய வீடியோ வந்து யூடியூப்பில் பார்க்குறேன் ஒருத்தர் வந்துட்டு கேப்ஷன் கொடுத்துருக்குறாரு யூடியூப்பில் பெரிய ஒரு ஞானி மாதிரி கொடுத்துருந்தாருன்னா நாக சைத்தன்யாவுடைய வாழ்க்கை முறிவிற்கு ஒரு முஸ்லீம் நடிகரே காரணம் இப்போ பிரச்சனை எப்படி போயிடுச்சு பாருங்கள் அதில் ஒரு ஆயிரம் பேர் கமெண்ட் பண்ணுறான் அவன் அப்படி தான் அவன் இப்படி தான் இவனுங்க எல்லாருமே இப்படி தான் இவனுங்க அப்படி அவன் அதில் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவல கேவலமான வார்த்தைகள் இல்லை எதுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது எந்த சோர்ஸை வச்சு பேசுகிறாங்கன்னு தெரியல கங்கனா ரணா ரணாவத்தோடைய அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் காரணம் ஒரு பெரிய நடிகர் காரணம்னு சொல்லியிருந்தாங்க அது கூட வாயை வச்சுட்டு கவர்மெண்ட் வந்திருக்கலாம் எதுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்ல வரேன் அப்படின்னா ஒருத்தர் சொல்லி கொடுத்தலாம் ஒருத்தரை டைவர்ஸ் பண்ண முடியாது அப்போ எந்தளவுக்கு அவங்க வீக்காக இருந்திருப்பாங்க இல்லை எந்த அளவுக்கு முட்டாளாக இருந்திருப்பாங்கன்னு வந்துட்டு நல்லா ஆறு அறிவு இருக்கிறவங்க சிந்திக்கணும் இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சம்பந்தாவுடைய வாழ்க்கை போய் அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு தெரிகிறத ஒரு பக்கம் போய் இவங்க வாழ்க்கையை வந்து இந்த அமீர் கான் தான் வந்துட்டு கெடுத்தார் ஆமீர்கான் தான் சொல்லிக் கொடுத்தாரு அமீர் கான் தான் சொல்லி கொடுத்து போயிட்டு நீ போட்ட மூணு முடிச்சு ஒரு ஒரு முடிச்சு அவுத்துட்டு வான்னு சொல்லி அமீர்கான் கான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறேன் இன்னும் மட்டமாலாம் பேசுகிறாங்க மீடியாவில் என்னை என்னோடய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா சரி நம்ம நேரம் பேசியாச்சு என்னோடய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன சோர்ஸ் கங்கனார் என்னாவது சொன்னாங்களா அமீர் கான் தான் வந்துட்டு எனக்கு அமீர் கான் தான் போய் சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு அதுக்கு என்னோடய அடுத்த கேள்வி அமீர் கான் சொல்லி கொடுத்தா இவனுக்கு அறிவங்க போச்சு நாக சைதன்யாவுக்கு நாக சைதன்யா சொன்ன போய் இது பண்ணுற அளவுக்கு டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ வந்து வீக்னஸ்ஸாக இருக்கிறார் அவர் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ அதை என் மனசில் வச்சுக்காமல் பொதுவாக உங்கள் கிட்டே பேசிகிட்டு ஏன் நாக சைதன்யாவுக்கு ஃபேமிலி இல்லையா புருஷ முன்னாடி ஒரு சண்டைன்னா இப்போ ஆமீர்கான்கிட்ட தான் சொல்லணுமா ஏன் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லக்கூடாதா ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது நீங்களே யோசிங்க உங்களுடைய கேள்வி இந்த மாதிரி கேள்வி மனசுல இருக்கக்கூடிய நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வேறு ஒரு நல்ல ரிவ்யூ அல்லது சினிமா தான் கொள்ள உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனிக்கே